ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் த ஹாப்பி பிரின்ஸ்ன்ற ஒரு சூப்பர் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஆஸ்கர் வைல்டியோடைய ரைட்டிங், இது ஒரு எப்படி ஒரு தூய்மையான இதயம் கொண்டவனோட இளவரசனோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான பறவையை பற்றின கதை. இந்த கோவிட் பீரியடில் வந்து அன்பு மட்டும்தான் உயர் மருது அப்படின்றது எனக்கு புரிய வச்ச கதை. சரி, அதை உங்ககிட்டையும் சொல்கிறேன். ஒரு உயரமான இடத்துல ஒரு அழகான உலோகத்தால் கவர் பண்ணி, அந்த உலோகத்தால் செஞ்ச, அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி கவர் பண்ணி தங்க இலைகளால் கவர் பண்ண ஒரு இளவரசனோட சிலை இருந்தது. அவர் தான் ஹாப்பி பிரின்ஸு. அவர் வந்து தன்னுடைய வாழ்ந்த காலகட்டங்களில் நிறைய எல்லாருக்கும் உதவி செய்வாராம், ரொம்ப சந்தோஷமாக இருப்பாராம். அதனால தான் அவருடைய நினைவாக அந்த சிலையை வச்சாங்க. அவர் வந்து அந்த சிலையில் வந்து ஒரு உடைவால் வச்சுருந்தாங்களாம். அந்த உடைவாலில் வந்து ரெட் ரூபிகள் பொறிச்சிருந்தது. அவருடைய கண்களில் வந்து சஃபைன் கல், அதாவது வந்து ப்ளூ கலர் சஃபைன் கல்கள் வந்து ஜெம்ஸ் இருந்ததாக சொல்கிறாங்க, வச்சுருக்காங்க. ஒரு நாள் வந்து ஒரு பறவை வந்து பறந்துருந்துச்சு. தன்னுடைய நண்பர்கள் வந்து எகிப்துக்கு போனதுனால அவங்களால அந்த அவங்கள தொடர்ந்து அந்த பறவையை வந்து போகணும்னு நினச்சிது. பட் ஆனால் அதுக்கு இருக்கிற டயர்டுனால போக முடியல. அந்த சிலையோட கால் அருகில் வந்து படுத்தது. திடீர்னு அந்த கால் படுத்தவுடனே என்னடா இது, நம்ம தலையில் வந்து திடீர்னு கண்ணுலேருந்து தண்ணி சொட்டுது அப்படின்னு பார்க்குறப்போ அந்த சிலை வந்து அழ ஆரம்பிச்சுது. சரி, என்னடா வானத்தில் எதுவும் மேலே மேகமூட்டம் எதுவும் கிடையாது, அதனால் வந்து மழை ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி திரும்பவும் ஒரு காலடியிலேயே படுக்க வந்துச்சு. படுக்க வர்றப்போ திரும்பவும் ஒரு சொட்டு தண்ணி. கிட்டே போய் இந்த சிலை கிட்டக்கு போய் பார்க்கப்போ சிலை அழுது தெரிஞ்சுது. ஏன் அழற ராஜா அப்படின்ற மாதிரி கேட்டது. கேட்டதுக்கு ராஜா ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு, ஊர் மக்கள்லாம் ரொம்ப சோகமாக இருக்காங்க, நான் உயிரோடு இருந்த காலகட்டங்களில் மக்களோட மனசில் வந்து நான் மகிழ்ச்சியை தான் பார்த்தேன், பட் ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்காங்க, அது என்னால் தாங்கவே முடியலன்ற மாதிரி வேதனைப்பட்டார். இப்போ கூட நான் ஒரு வீட்டை பார்க்கறதா சொல்கிறாரு. அதாவது ஒரு தையல் பெண்மணி வந்து அவசரமாக வந்து ராணியோடைய துணியை வந்து தைச்சிக்கிட்டு இருக்காங்க. தன் குழந்தைக்கு பசி பசின்னு அழறது, அந்த பசியையும் அவங்களால சரியாக பார்க்க முடியல. ஏன்னா அந்த துணியை தைச்சி வர வருமானம் மூலமாக தான் அவங்களால வந்து உணவே வாங்க முடியுன்ற நிலைமை இருக்குது. அதனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா, என்னுடைய வாலில் வந்து, அதாவது நான் வச்சுருக்க உடைவாலில் வந்து ரெட் ரூபிகள் இருக்குது, அந்த ரெட் ரூபிகள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் போய் போட்டுறியா ப்ளீஸ். அவங்க வந்து உணவு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கனாக்கா எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி பறவை, சரி ஓகே ராஜான்னு சொல்லிட்டு பறவையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரெட் ரூபிகளில் அவங்க வீட்டில் போய் போட்டது. சரி, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பறவை கால இருக்கில் போய் படுக்க போகிறப்போ திரும்பவும் ராஜா அழ ஆரம்பித்தார். ராஜாக்கிட்ட வந்து திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சுது, ஏன் ராஜா திரும்பவும் வளரீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அங்கே நான் பார்க்குறேன், அவர் வந்து ஒரு ரைட்டர் வந்து அவசரமாக எழுதிட்டு இருக்காரு, அவருக்கு வந்து போட்டுக்கிறதுக்கு நல்ல உடைகள் கிடையாது, ஏன் அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப குளிரில் ரொம்ப நடுங்கிறாரு, பசிவை ரொம்ப அவரை வாட்டி விதைக்குது, நீ என்ன பண்ணுற, என்னுடைய கண்ணில் ஒரு என்னுடைய ரெண்டு கண்கள்லேயும் செஃபைன் கல்கள் இருக்குது, அதில் ஒரு கண்ணுடைய செஃபைன் கல் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அவரோட வீட்டில் போய் போட்டுடுறியா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதுக்கு பறவை வந்து ஒத்துக்கவே மாட்டேன் சொல்லுது, ஏன்னா கண் இல்லைன்னா அவங்களால பார்க்கவே முடியாது ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லுது. இல்லை பரவாயில்ல, அவருடைய சந்தோஷம்தான் எங்கள் எனக்கு வந்து கண் இருக்கிறதுக்கு ஒளி இருக்கிற மாதிரி சமம், அதனால் நீ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போய் போட்டுருன்னு சொன்னோடனே, சரி நான் எடுத்துகிட்டு போய் போடுறேன்னு சொல்லிட்டு பிரின்ஸோடைய ஒரு கண்ணில் இருந்த இந்த செஃபைன் கல் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வீட்டில் போய் போட்டுருச்சு. சரி நம்ம வந்து ரொம்ப டயர்டாக இருக்க நம்ம படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் போகிறப்போ திரும்பவும் ராஜா ஆரம்பித்தார். என்ன ராஜா இப்போ என்ன ஆச்சு ராஜா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை அங்கே இருக்கிற ஒரு தீப்பெட்டி விற்கிற பொண்ணு வந்து தன்னுடைய தீப்பெட்டி எல்லாம் சாக்கடையில் விழுந்து ஃபுல்லாகவே ஈரமாயிடுச்சு, தான் போட்ட காசு தம் போட்ட முதல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் அழ ஆரம்பிக்கிறான். தான் வீட்டுக்கு போனால் அவர் அப்பா வந்து ரொம்ப பயங்கரமாக கண்டிப்பார், அதனால் ரொம்ப மனவேதனையோடு இருக்கா, நீ என்ன பண்ணுற, தயவு செஞ்சு என்னோடய இன்னொரு செஃபைன் கல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது இன்னொரு கண்ணையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவகிட்ட போய் போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். இல்லை நான் இதுக்கு ஒத்துவே மாட்டேன் ராஜா, உங்களால் பார்வையே பார்க்க முடியாது, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ராஜா, நீங்கள் குருடராகிடுவீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு சொல்லிச்சு பறவை. ஆனால் ராஜா அதுக்கெலாம் ஒத்துக்கவே இல்லை, தயவு செஞ்சு நீ அதை போய் போட்டனாலே போதும், அந்த பொண்ணு நல்லா இருந்தாலே போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ராஜா சொன்னான். ரொம்ப வற்புறுத்தல் பேரால வந்து பறவை வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் அந்த கல்லை போய் போட்டது. ஆனால் ராஜா வந்து ரொம்ப குருடராகிடுறாரு, அங்கே என்ன நடக்குதுன்றதே தெரியல.
சரி நீ வந்து கிளம்புற நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்பி போ அப்படின்ற குளிர்காலம் வேறு வர ஆரம்பிச்சிச்சு, நீ தயவு செஞ்சு கிளம்பி போயிடு, இல்லை உனக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி ராஜா சொல்கிறாரு. இல்லை ராஜா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் கொண்டவரை நான் என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்ததில்லை, நான் உங்களுக்கு கண்ணுக்கு கண்ணாக இருந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பறவை சொல்லித்தான். நடக்கிற எல்லா டெய்லி நிகழ்வுகளையும் சொல்லி ராஜா போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அந்த இலைகள் தங்க இலைகளான கவர் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க, அதனால் ஒவ்வொரு தங்க இலையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு கஷ்டப்படுறவங்க வீட்லேயும் போய் போட சொல்லுவாராம் ராஜா. இந்த மாதிரி நடந்துக்கிட்டே வர்றப்போ குளிர்காலம் வந்து வர நல்லா ஆரம்பிச்சிடுச்சு, சிலையும் வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் குளிர் வர வர பறவை வந்து குளிர் நடுங்கி நடுங்கி சுத்தமாக வந்து இல்லை, நான் நீங்கள் என்னை போகணும்னு சொன்னீங்க, நான் என்ன போக வேண்டிய நேரம் வந்துடுது, கடவுள் என்னை கூப்பிடுறாரு போல் என்ன, நான் ஆனால் நான் வந்து உங்களை விட்டு போகிறது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது, இனிமேல் யார் உங்களுக்கு சொல்லுவாங்களோ அப்படின்ற மன வேதனையிலையும் மன துக்கத்துலேயும் ராஜாவுக்கு வந்து ஒரு முத்தம் விட்டுட்டு அவருடைய காலடியிலே உயிரை விட்டுருது. சரி வந்து அப்புறமா குளிர்காலம்லாம் முடிஞ்ச பிறகு மேயர் வந்து அங்கே விசிட் பண்ண வர்றாரு. சாரி, இதை கேட்ட ராஜா அவருக்கு காது கேட்கும்ல, இதை கேட்டவுடனே ராஜா வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. அவருடைய உலோகத்தால் செஞ்ச இதயம்னாலும் வந்து அது உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடுது. மேயர் வந்து அப்புறமா விசிட் பண்ணுறாரு அந்த நகரத்துக்கு. ஆனால் இந்த சிலையை பார்த்த உடனே வந்து ரொம்ப அசிங்கமாகவும் ரொம்ப அகர்வோபமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுறதுனால இந்த சிலையை எடுத்துகிட்டு போயிட்டு தூக்கி போட்டு சொல்லிடுறாரு. ஆனால் எல்லாருமே வந்து எல்லா அதாவது சிலை உருக்கிறவங்க வந்து எல்லாத்தையுமே சிலையை உலகத்தோட எல்லாத்தையும் உருக்கிறப்போ அவரோட இதயம் மட்டும் எவ்வளோ சூடு காட்டியும் உருகவே இல்லை. அடித்து பார்க்குறாங்க, இது பண்ணுறாங்க, ஒன்றுமே ஆகலை. அதனால் அவங்க கடைசியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பறவை இருக்குது பார்த்திங்களா, அந்த செத்து போன பறவை, அதையும் குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. கடவுள் வந்து ஏஞ்சல் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு வந்து விலை உயர்ந்த ரெண்டு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வந்து நீ கொடுக்கணும், எனக்கு அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், எனக்கு விலை மதிப்பே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏஞ்சல் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக தேடி போகாது, கடைசியாக எடுத்துகிட்டு வந்து இந்த ரெண்டு கிஃப்ட், அதாவது ராஜாவுடைய உடைந்த இதயமும் அந்த ஏஞ்சல் அந்த சாரி அந்த பறவை செத்து போன பறவையும் எடுத்துகிட்டு போய் ஏஞ்சல்ஸ் வந்து கடவுள்கிட்ட கொடுக்குறாங்க. கடவுள் அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாரு. இவ்வளோ தாங்க ஸ்டோரி, ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு மட்டும்தான் ஒரு மாமருந்து, எவ்வளோ பணமோ பதவியோ ஆணவமோ அதிகாரமோ எவ்வளோ எவ்வளோ செல்வங்கள் இருந்தாலும் இப்போ இருக்கிற கோவிட் சுச்சுவேஷனில் யாருக்கு முன்னாடி யார் போகிறான்னு கூட தெரியல. கடைசியாக இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்குமாவது அன்பை பகிர்ந்துப்போம், அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நிறுத்திக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோஸையும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மறக்காமல் ஏதாவது டவுட்ஸ்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இந்த ஸ்டோரியை